ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முள்ளங்கி பரோட்டா. ஆக்சுவலா முள்ளங்கியில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய பேத்துக்கு இந்த முள்ளங்கி பிடிக்காது அதோட ஸ்மெல்னால. பட் அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம வராம எப்படி பண்ணலாம், அதை எப்படி டேஸ்டி ஆக்கலாங்கிறது பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு மல்டி விட்டமின் சொல்லலாம். வைட்டமின் B6, ஃபோலேட், அதுக்கப்புறம் மெக்னீஷியம், அதேமாதிரி டயபெட்டிஸ்க்கும் இது ரொம்ப நல்லது. இதை வந்து ஸ்டஃப்டு பரோட்டாவாக எப்படி கொடுக்கலாம், ஏன்னா கிட்ஸ்க்குமே இந்த ஸ்மெல்னால இந்த வெஜிடபிள் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் எப்படி இந்த ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 4 கப்ஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 முள்ளங்கி வந்து நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கேன். அதோட தண்ணியை நான் புழிஞ்சு எடுக்க போகிறதில்ல, ஏன்னா அப்படி எடுத்துட்டோம்னா அதோட சத்து போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். நான் தண்ணி ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா இந்த முள்ளங்கியோட தண்ணியே கோதுமாவுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 1-2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இல்லை 2 ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா போட போகிறேன் ஏன்னா ஸ்மெல் எடுக்கிறதுக்காக, 1/2 ஸ்பூன். அப்புறம் சீரகம், ரொம்ப முக்கியம், அஜ்வைன், ஓமம் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரொம்பவே முக்கியமானது இந்த கொத்தமல்லி, இதுவா அந்த ஸ்மெல்லை வந்து எடுத்துரும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து எல்லா மசாலா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன். இன்னொரு டிப் என்னென்னா, இந்த முள்ளங்கி பரோட்டாக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபாக பிசையணும், ஏன்னா முள்ளங்கி கொஞ்சம் தண்ணி விடும். எப்படியும் நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பரோட்டாஸ் போடணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபாக பிசைஞ்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கொஞ்சம் தண்ணி விட்டு அது கரெக்டாக இருக்கும். மெயினாக கடைசி என்ன பண்ணணும்னா, 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். கீ விட்டுட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து திருப்பி போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 1/2 அன் ஹவர் அந்த சப்பாத்தி மாவு அப்படியே ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்குது. நீங்கள் முதல்ல நம்ம எப்பயும் பிசைகிற சப்பாத்திக்கு மாவு மாதிரி ரொம்ப இலகலாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ இப்போ நான் கல் காஞ்சிருச்சு, நான் இந்த சப்பாத்தி போடுறேன். ஆக்சுவலாக முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நம்ம போட்ட கொத்தமல்லி ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜீரா, ஓமம், இதோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கு ஜஸ்ட் காம்பினேஷன் தயிர் போதும். இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் கூட. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடுத்த சப்பாத்தியில் நான் காமிக்கிறேன், கொஞ்சமாக பொட்டேட்டோவும் மேஷ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி போட போகிறேன். ஏன்னா இந்த முள்ளங்கியோட கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸு சேர்ந்துச்சுன்னா காலையில் இந்த கிட்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆலு ஸ்டஃப்டு காமிக்கிறேன். ஸோ அதே மாவு, கொஞ்சமாக பொட்டேட்டோ மேஷ் பண்ணிட்டு பாயில் பண்ணி மேஷ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு, வழக்கம் போல் உப்பு, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர். ஸோ இதை வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் தேய்ச்சாச்சு, இப்போ தவாவில் போட்டுடலாம். ஸோ இதையும் இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம்.
சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு. நம்மளோட முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஒன்று பிளெயின், இன்னொன்று பொட்டேட்டோ ஸ்டஃப்டு. ஸோ நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.